ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியை பற்றி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். சென்ட்ரலாக ஈஸியாக இருக்கக்கூடியது, அதாவது இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டடீஸ்க்கான யூனிவர்சிட்டி. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய அவேர்னஸ் இப்போ தான் வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டு இருக்கு இந்த யூனிவர்சிட்டி இந்த ஸ்டடீஸ் பற்றி வந்துட்டு. ஸோ இந்த ஸ்டடீஸ் படித்தோம்னா, படித்து முடித்த உடனே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது என்ன யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதும் ஸோ இந்த யூனிவர்சிட்டியுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் டூவாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் சொல்லித்தராங்க அப்படிங்கிற லிஸ்ட்டெலாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த யூனிவர்சிட்டி பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்லிடலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா துணுக்கு முடியும். ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்களும் என்னுடைய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு அது என்ன யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த யூனிவர்சிட்டியுடைய பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா NFSU, நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸ் ஸ்டடீஸ், ஸோ இந்த கோர்ஸுக்கான யூனிவர்சிட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியது குஜராத் காந்தி நகரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணப்பட்ட வருஷம் 2008. ஸோ இதுக்கு முன்னாடி அது எப்படி பேர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் மான ஒரு யூனிவர்சிட்டியாக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதோடைய பேர் வந்துட்டு நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேர் வந்து மாறிடுச்சு. 2008 ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸ் ஸ்டடீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா படிக்கலாம். அது பிஎஸ்சி பிஏ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் கோர்சஸ் வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் பிஏ எம்ஏ அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கிராஜுவேட்டட் இன்டெகிரேட்டட் கோர்ஸாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய கோர்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இது. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபயர்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி வந்துட்டு வருது. ஓகேவா, ஸோ இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 கேம்பஸ் இருக்குது. 9 இடங்களில் வந்துட்டு இதுக்கான கேம்பஸஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. எங்கெங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2008 ஆரம்பிக்கப்பட்ட குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர் கேம்பஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெல்லி கேம்பஸ், கோவா கேம்பஸ், அதுக்கப்புறம் திரிபுரா கேம்பஸ், போபால், பூனே, அதுக்கப்புறம் மணிப்பூர், தார்வாட், அதுக்கப்புறம் குவாலியர், சாரி குவாஹாத்தி. இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த NFSU-யோடைய கேம்பஸ் வந்துட்டு இருக்குது. 9 சென்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 103 கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இது எதுக்குள்ளெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸாக இருக்குது. பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிஏஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இது போக தனியாக எம்எஸ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிஏ பிஜிடிஎம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்ஏ எம்இ எம்டெக்கு பிஜி டிப்ளமோ பிஇ பிடெக் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பிபிஏ பிஎஸ்சி எல்எல்பி எல்எல்எம் எம்ஃபார்மா பிபிஏ எல்எல்பி ஸோ எல்எல்பி இப்படி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கோர்சஸ் டிசிப்ளின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது, 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது, பிஜி டிப்ளமோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் பிஹெச்டி கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ எந்தெந்த டிசிப்ளின்லாம் அவங்க வந்துட்டு டிகிரி கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டீஸில், சோசியல் சயின்ஸ், சயின்ஸு, மேனேஜ்மெண்ட், காமர்ஸ், அதுக்கப்புறம் டெக்னாலஜி ஓரியன்டாக மெடிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லா,
ஸோ இந்த டிசிப்ளின்லாம் வந்துட்டு அவங்க நமக்கு டிகிரி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கிராஜுவேட்டு, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், பிஜி டிப்ளமோ, எல்எல்பி, லா, அதாவது லா என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இங்கே 1 இயர் டியூரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் 2 இயர் டியூரேஷன் இருக்குது, 3 இயர் டியூரேஷன் இருக்குது, 5 இயர் டியூரேஷன் இது வந்துட்டு இருக்குது, 6 மந்த் டியூரேஷன்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இன்னொன்று வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே படிக்கலாம், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 103 கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு யூஜி, பிஜி, பிஹெச்டி, அதுக்கப்புறம் ஃபார்மா, டிப்ளமோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் இந்த யூனிவர்சிட்டியில் நம்மளால் போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். அந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபாரன்சிக்ஸ் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நோ மெரிட் அட்மிஷன், ஒன்லி அவங்க நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மே மாதம் 29th வரைக்கும் இதோடைய அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 12th படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 29th வரைக்கும் இதோடைய லாஸ்ட் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் யூஜி படிக்க போகிறீங்க, இல்லை பிஜி படிக்க போகிறீங்க, பிஹெச்டி படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. லாஸ்ட் டேட் மே 29th 2023 இதோடைய கடைசி தேதி. ஸோ நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை நல்ல காலேஜஸில் நல்ல யூனிவர்சிட்டியில் படித்து நான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் போய் படிங்க. இதோடைய 9 கேம்பஸஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. 103 கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த 103 கோர்சஸோடைய மொத்த டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் எந்தெந்த கேடரில் கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றியான தகவலை நீங்கள் மேலும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியோடைய லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிலாம் இங்கே அட்மிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ரொசீஜர் என்ன, அந்த ஹெல்ப் டெஸ்க் என்ன, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த லிங்க்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் துணுக்கு முடிக்கொரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸான வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் போய் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸ் நல்ல குரூப், நல்ல காலேஜஸில் போய் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா பட் எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் டைம் இருக்குது, எடுத்து படிங்க. ஸோ எக்ஸாம் எழுதுங்க, அட்டன் பண்ணுங்கள், இங்கே போய் உங்களுடைய கோர்ஸை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். கேரியர் வந்துட்டு பயங்கரமாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.